ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ஒருவடக்கன் ஃபுடி. இந்த நவராத்திரிக்கு நான் ஒரு ஸ்பெஷல் பாயசம் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். டெம்பிள் ஸ்டைல் நெய் பாயசம். கேரளாவில் மோஸ்ட்லி அம்மன் கோவிலில் தான் இந்த நெய் பாயசம் பிரசாதமாக கொடுப்பாங்க. அதை தான் நான் உங்களுக்கு இங்கே ரீக்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம அந்த டேஸ்ட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கலாம். எல்லா நவராத்திரிக்கும் நிவேத்தியத்துக்கு இந்த நெய் பாயசம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து இங்கே பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து கேரளா பச்சரிசி, ஒணக்கலரி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட இந்த அரிசி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் பச்சரிசியே எடுத்துக்கலாம். நான் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெல்லம் பார்த்திங்கன்னா நல்ல டார்க் கலரில் இருக்கிற வெல்லம் வந்து நான் ஒரு 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் உடச்சி வச்சுருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி அச்சு வெல்லம் தான் எடுத்தேன். அதை வந்து இந்த மாதிரி உடச்சி அளந்து எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1.5 கப். அதுக்கப்புறம் தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் திராட்சை, அப்புறம் முந்திரி, இதெல்லாம் உங்கள் தேவைக்கு அனுசரித்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் நெய் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 கப் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஜிஞ்சர் பவுடர், இது வந்து 2 பிஞ்சு. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை நல்லா கழுகி எடுத்துக்கலாம். இது வந்து ஊரெல்லாம் வைக்க வேணாம், ஜஸ்ட் 2 டைம் கழுகி எடுத்து மட்டும் எடுத்தால் போதும். அதை வந்து குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து 1 கப்புக்கு 2 கப் தண்ணி வச்சேன். நீங்களும் அதே அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். அப்போ வந்து நமக்கு வெந்து உடையாமல் நல்லா கரெக்டாக வெந்து கிடைக்கும். நமக்கு ரொம்ப குழஞ்சி போகக்கூடாது, இது கரெக்டாக வெந்து கிடைக்கணும். நான் ஒரு 2 கப்பு வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டேன். கரெக்டாக வெந்து கிடச்சிருச்சு எனக்கு. ஒரு 3 விசில் மட்டும் விட்டால் போதும். அதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே இந்த எடுத்து உடச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு 1 கப் தான் தண்ணி ஊற்றுறேன், 4.5 கப்பு வெல்லத்துக்கு. நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் வந்து ரொம்ப பாகு மாதிரி ஆகணும்னு இல்லை, ஜஸ்ட் இதெல்லாம் கரைஞ்சி கிடச்சாலே போதும் நமக்கு. ஜஸ்ட் இந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் ஆட் பண்ணி கரைச்சி எடுத்துக்கிறோம். இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதிலலாம் நிறையா மண் இருக்கும், அதனால் வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அரிசி வந்து நல்லா வெந்து கிடச்சிருச்சு. நான் இதை ஓப்பன் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இது வந்து வெந்து உடையலை, இந்த அரிசியே கொஞ்சம் பொடி பொடியாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக நமக்கு வெந்து கிடச்சிருக்கு. நான் இது வெள்ளத்தில் போடும்போது தெரியும் இது எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு, உங்களுக்கு நல்லா தெரியும் பார்க்கும்போது. இப்போ நான் வந்து இது ஒரு பெரிய பாத்திரத்தில் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த வெள்ளத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வடிகட்டி எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடியிலலாம் மண் இருக்கும், ஸோ அதனால் ஜஸ்ட் இது வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இந்த வெள்ளத்தை காய்ச்சினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். எனக்கு கொஞ்சம் லைட்டாக கட்டியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா போதும். இந்த ரைஸ் வந்து இந்த வெள்ளத்தில் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனாலே போதும். இந்த மாதிரி கொதி வந்ததுமே நீங்கள் இறக்கி வச்சிடலாம். ரொம்ப நேரம் இது அடுப்பில் வச்சிங்க அப்படின்னா இது நல்லா கட்டி ஆகி போயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப பொங்கல் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது, நம்ம கொஞ்சம் லைட்டாக இலகின பருவத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் எவ்வளோ தூரம் நம்ம ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும் இந்த பாயசம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து முந்திரி, திராட்சை இதெல்லாம் வறுத்து கொட்டுறதுக்காக நான் கொஞ்சம் இங்கே நெய் ஆட் பண்ணுறேன். இந்த நெய்யில் வந்து ஃபஸ்ட்டு நான் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் ப்ரௌன் ஆகிறதுக்காக. அது பாதி ஆனதுமே அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது நல்லா ப்ரௌனாக வறுத்து கிடச்சதுக்கப்புறம் இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் திருப்பி அதே நெய்யில் தான் இந்த கோக்னட்டையும் கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதே நெய் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே ஆட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போது நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற சுக்கு பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்சுருக்கிற காஷ்நட் ரீசன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிற கோக்னட் பீசஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆட் பண்ணாலும் நல்லதாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட நெய் பாயசம் இங்கே ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு நீங்கள் வெல்லம் காய்ச்சும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லூஸ் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். என்னோடய தண்ணி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அவ்வளோதாங்க நம்மளோட டெம்பிள் ஸ்டைல் நெய் பாயசம் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இந்த நவராத்திரிக்கு எல்லோரும் இது மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வடக்கன் ஃபுடி. பாய்.